ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப் மூலமாக நம்ம இமேஜோட ஸ்கின் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது உங்களுக்கு எந்த இமேஜில் கலர் சேஞ்ச் பண்ணுமோ அந்த இமேஜை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கீ ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட்லேயே க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபேர் கலர் ஸ்கின்னோட கலர் வந்து நமக்கு ரெஃபரன்ஸாக வேணும். ஸோ ஃபேர் கலர் ஸ்கின் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. டூல் பாக்ஸில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபோர் க்ரௌண்ட் கலர் இருக்கும், அதில் பாட்டம் கலர்கிட்ட போய் கிளிக் பண்ணுங்கள். இந்த இமேஜில் ஸ்கின் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ண கலர் இங்கே ஷோ ஆகும். இப்போது நம்ம ஸ்கின் கலரை ரெஃபரன்ஸ் எடுத்தாச்சு. கண்ட்ரோல் ப்ளஸ் பேக் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் லேயர் இமேஜில் இந்த கலர் ஃபில் ஆகிடும். இப்போது லேயரில் போய் சாஃப்ட் லைட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாட்டம் சைடில் 7 ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வதாக லேயர் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. டூல் பாக்ஸில் 7வதாக ப்ரஷ் டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்கள் ஸ்கின் கலரை மட்டும் ப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் லேயரில் பாட்டமில் 4வதாக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ்க்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், லெவல் ஆப்ஷனுக்கு போய் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கவ் ஆப்ஷனுக்கு போய் தேவையான அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி எக்ஸ்போசர் கிளிக் பண்ணி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் இமேஜ் வந்து லைட்டாக பிரைட் ஆகும். இப்போது இந்த எல்லா லேயரும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மெட்ச் லேயருங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர். கண்ட்ரோல் ஆல்ட் எஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கின் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி வேறு டியூட்டோரியல் வேணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். முடிஞ்சவரை வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.